உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்ன தேன்மொழி, மாமா கிட்ட ஏதாவது சொல்லணுமா இல்ல குழந்தைய பார்க்க வந்தியா? அவ மேல தூங்கிட்டு இருக்கா தேனு? ஓ, மாமா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? மாமா, தேன்மொழி உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்ன சொல்லணும் தேனு? என்ன சொல்லு தேனு. மாமா போன் உனக்கு கொடுத்தாருல்ல? ஓ, ஸ்ரீஜா. மாமா, தேன்மொழி என்ன சொல்றா? மாமா, நீங்க செல்போன் கொடுத்தீங்கல்ல, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா உங்களுக்கு. அதானே தேனு? ஐயோ, இதுக்காகவா வந்த? நான் ஒன்னும் புது போன் குடுக்கலையே. நான் யூஸ் பண்ண பழைய போன் தானே கொடுத்தேன். சரி, வந்துட்ட, நீ சாப்பிட்டு கிளம்பு. அதான் மாமா சொல்லிட்டாருல்ல, சாப்பிட்டுட்டு போ. சரி, பார்த்து பத்திரமா போ. போன் இவ கையில தான் இருக்குது. அப்படின்னா போன குடுக்கல, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு சிஸ்டர்? அந்த வாயில புஜி பயந்து போய் போகுது, விரட்டுனீங்களா சிஸ்டர்? சரி, அந்த வாயில்லா பூச்சி என்ன பார்த்து அப்படியே பயந்து போய் சொல்ல வந்தத சொல்லாம செல்போன் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா? சிஸ்டர், எல்லாம் உங்க முகராசி தான் சிஸ்டர். அப்போ இப்போதைக்கு நாம தப்பிச்சிட்டோம்னு சொல்லுங்க. ஆமா, அந்த வெண்ணிலா என்ன பார்த்து பயப்பட மாட்டா, ஆனா இந்த தேன்மொழி என்ன பார்த்து பயப்படுறா. அந்த பயத்தை நமக்கு சாதகமா நாம பயன்படுத்திக்கணும். எப்படி சிஸ்டர், என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. தேன்மொழி அவ அக்கா கிட்ட மார்க்கோட போன் குடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த போன் நம்ம கைக்கு வந்தாகணும். அதுக்கு தான் சிஸ்டர் நான் கேக்குறேன், நம்ம கைக்கு வரதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சே, ஒவ்வொன்னு நான் உனக்கு சொல்லிட்டு இருக்க முடியுமா? இப்ப அந்த தேன்மொழி நடந்துதானே வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. ஆமா, நம்ம ஆட்களை வச்சு அவளை தூக்கிட்டு போய் அடைச்சு வைக்க சொல்லு. அதுக்கப்புறம் நான் சொல்றபடி செஞ்சா ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? சூப்பர் சிஸ்டர், சூப்பர். போனும் நம்ம கைக்கு வந்துடும், குட்டிச்சாத்தா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, பிரமாதம் சிஸ்டர், பிரமாதம். உங்களுடைய பிரெயினே பிரெயின், உடனே கிளம்புறேன், அதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகேவா சிஸ்டர்? போ. ரவுடிகளோட பழகினது நல்லதா தான் இருக்குது. யோ, என்னைய ஓட்டுற, ஸ்பீடா ஓட்டியா? வேமாப்போ, வேமாப்போ. லெஃப்ட்ல அணைச்சா மாதிரி போ. சரிண்ணா. யோ, அங்க பாருயா, இந்த பொண்ணா பாருயா. இந்த பொண்ணை மறைச்சு நிப்பாட்டு. யோ, வண்டி நிறுத்த, வண்டி நிறுத்த, நிறுத்த, நிறுத்த. யோ, வந்து சீக்கிரம். ஹலோ மேடம், அந்த பொண்ணை கடத்திட்டு வந்து குடோன்ல அடைச்சு வச்சிருக்கோம். அந்த பொண்ணு கையில இருந்த போன் எங்க? அது இப்ப என் கையில இருக்கு மேடம். அந்த போன ரொம்ப பத்திரமா வச்சுக்கோ, அந்த போன் எனக்கு வேணும்.
இப்ப நான் ஒரு போன் நம்பர் சொல்றேன், அந்த நம்பருக்கு நீ போன் பண்ணி நான் சொல்ற மாதிரியே நீ அங்க சொல்லணும். ஓகே மேடம். என்ன புரிஞ்சுதா? ஓகே மேடம், நான் அப்படியே சொல்லிடுறேன். தெரியல மாமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் சொல்றாங்க. சரி குடு. ஹலோ, நான் சூர்யா பேசுறேன். நீங்க யார் பேசுறீங்க? நான் யாருங்கறதெல்லாம் முக்கியம் கிடையாது. நான் இப்ப சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஹலோ, யார் நீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? அதான் சொல்றேன்ல, மறுபடியும் யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளு. வெண்ணிலாவோட தங்கச்சி அதான்ப்பா அந்த ஊம பொண்ணு. உங்க வீட்டுல இருந்து வர வழியில நாங்க கடத்தி கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கோம். அந்த பொண்ண எதுக்காக கடத்தினீங்க? பொறுமையா சொல்றதை கேளு, அவசரப்படாத. அந்த பொண்ணு உருப்படியா உனக்கு வேணும்னா நீ போலீஸ் கிட்ட போகாம யாருகிட்டயும் எதுவும் சொல்லாம உங்ககிட்ட இருக்கிற குழந்தைய எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும். இந்த விஷயத்த யாருக்கிட்டயாவது நீ சொன்ன, அடுத்த செகண்ட் அந்த ஊம பொண்ணோட உயிர் போயிடும். நான் சொல்றத நம்ப முடியல, ஒரு சாம்பிள் காட்டுமா? ஏய், சத்தம் பெருசா கேட்டிருக்காது, ஊம பொண்ணுல. உனக்கு கண்ணு தெரியாட்டியும் காது நல்லா கேக்கும்ல, அந்த ஊம பொண்ணோட கதறல் நல்லா கேட்டுச்சா? வேண்டாடா, அந்த பொண்ணு ஒண்ணு பண்ணிடாத. அப்ப ஒழுங்கா மரியாதையா நீ மட்டும் தனியா குழந்தைய தூக்கிக்கிட்டு நான் சொல்ற குடனுக்கு வா. சரி, எங்க வரணும்னு சொல்லு, நான் வரேன். நான் இடத்த சொன்ன அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள நீ வரணும். ஒவ்வொரு நிமிஷமும் நான் எண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ 10 நிமிஷத்துல வரல, அந்த பொண்ணு ஒண்ணு பண்ணிடாத. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.